சரி மக்களே, தம்னையில் வந்து கதை கேளுன்னு போட்டிருக்கே, நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் ஐயா நடித்த, இது வந்து காலங்காலமாக நம்ம கிட்ட ஊர்ன ஒரு விஷயம். நம்மளை ஒரு மூடில் செட் பண்ணுவார் ராஜா சார். அந்த டியூன் அந்த வார்த்தையும் பார்த்தீங்கன்னா கதை கேட்குறது இல்லையா. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு மியூசிக் கண்டன் பற்றி தான் பேச போகிறோம். காலங்காலமாக நம்மளோட மரபில் நம்மளோட ஜீனில் ஊறி வந்த ஒரு விஷயம், அதை ராஜா சார் அவரோட மியூசிக்கில் அந்த சாங்கில் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்ற ஒரு சின்ன விஷயந்தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. நீயா நான் ஷோ பார்த்தேன், அதில் டிக்டாக்கர்ஸ் வெர்சஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி. அதை பார்த்தப்போ ஒரு சைடு என்னடா இது, நம்ம உலகமே கிரிஞ்சை நோக்கி தான் போயிட்டு, உலகம்னு விட்டுருங்க, நம்ம இந்தியா பூராவே கிரிஞ்சை நோக்கி தான் போயிட்டுருக்காங்களா? ஏன் க்ரியேட்டிவ் கண்டென்ட் மேக்கர்ஸ் யாருக்குமே அந்த அங்கீகாரம் ஏன் இவங்க ப்ராப்பராக கொடுக்கறது இல்லை அப்படின்னு. ஒரு கிரிஞ்சாக ஒருத்தன் க்ரியேட் பண்ணுற விஷயம் அந்த அளவுக்கு ரீச் ஆகுது, ஆனால் ஒருத்தன் கஷ்டப்பட்டு போட்டுட்ருப்பான், அவனை வந்து யாருமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல கலை வளர்றதும் அது நாசமாக போகிறதும் மக்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கிரிஞ்சாக பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேட்பாரட்ட அழிஞ்சிரும். நல்ல கலையை சப்போர்ட் பண்ணிங்கன்னா கலைகள் வளரும், அவ்வளோதான். சரி மக்களே, தம்னையில் வந்து கதை கேளுன்னு போட்டிருக்கே, எது கதை கேளு கதை கேளு நிஜமான கதை கேளு அந்த பாட்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இவன் அந்த பாட்டை பற்றி தான் பேச வரானோ அப்படின்னு தோணியிருக்கும். ஏன்னா நான் கதை கேளுன்னு சொன்னோன்னே நிறைய பேரோட மைண்டுக்கு வர்றது அந்த பாட்டு தான், மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் உள்ள அந்த கதை கேளு பாட்டு தான். ஆதிகாலத்துலேருந்து வந்த நம்ம தமிழர்களோட மரபில் ஒரு விஷயம் ஆழ பதிஞ்சிருக்கு, ஒரு கலை, தெருக்கூத்து. இந்த தெருக்கூத்து உங்களை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, நானே நேரில் பார்த்தது கிடையாது, நானே விஷுவலாக தான் பார்த்துருக்கிறேன் வீடியோவாட்டு. உங்களுக்கு அப்படி பார்க்கணுன்னா எதை சொல்லலாம், ஆயிரத்தொள்ளுவன் படத்தில் ஓப்பனிங் சீன் வச்சுருப்பார் செல்வராகவன் சார். இந்த சோழ அரசர் வந்து தான் இளவரசனை தத்து கொடுக்குற, அதாவது பாதுகாப்பாக கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வரும். நீங்கள் தெருக்கூத்தை நல்லா பார்க்கணுன்னா சும்மா யூடியூப்பில் அடித்து பாருங்கள். தெருக்கூத்துன்னு அப்படி அடித்தாலே அங்கங்கே அந்த கலைஞர்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே வரும். இல்லை எனக்கு கொஞ்சம் சினிமேட்டிக்காக புரிகிற மாதிரி எனக்கு அப்படி வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் ஐயா நடித்த நவராத்திரின்னு ஒரு படம் உண்டு, அதில் பாருங்கள், அதில் ஒரு தெருக்கூத்து சாங் வரும். இந்த தெருக்கூத்தோட இதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகன் வந்து தன்னை பற்றி சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுப்பார். அந்த இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், பட் இப்போ நிறைய பேர் எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கனால நான் இதே சொல்லிடுறேன். ரெண்டு பேர் வந்து ஒரு வெள்ள துணியை வந்து இப்படி இழுத்து பிடிச்சிட்டு வருவாங்க, அது அந்த வேட்டியை தூக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி அந்த ஷேடோவில் அந்த கதாபாத்திரம் வருவாங்க. அந்த கதாபாத்திரம் வந்து தன்னை பற்றி, உதாரணத்துக்கு இப்போ ஒரு அரசனாக இருந்தால் அந்த அரசன் வந்து அந்த வேட்டிக்கு பின்னாடி அந்த துணிக்கு பின்னாடி இருந்துட்டு தன்னை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்லாம் இப்போ இருக்குது இல்லைங்க, குறிப்பாக அந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோக்கு ஓப்பனிங் சாங்கு அப்படி மெனக்கிடுவாங்க. அதெல்லாமே நம்மளோட வழி வழியாக வந்தது, அப்போவே நம்ம இதில் ஊர்னது. ஹீரோ வந்து தன்னை பற்றி பெருமையாக பேசிட்டு இன்ட்ரோ கொடுத்து நான் அப்படி நான் இப்படின்னு, தெருக்கூத்தில் அப்படின்லாம் நான் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவன், இங்கேருந்து வந்தவன், நான் இன்னாரோட மகன் அப்படின்ற மாதிரிலாம் வரும். இது வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு நல்ல ஃபீல், ஓ நம்ம கதாபாத்திரம் இன்ட்ரோ ஆகுது அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் கதை கேட்குறது இல்லையா, கதை கேட்குற ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்து நம்ம கிட்ட ஊறி போன விஷயம். தாத்தா பாட்டி கிட்ட அப்படி உட்காந்து, அந்த சின்ன வயசில் கிராமத்தில் வளர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிராமத்தில் அந்த திண்ணையில் உட்காந்து தாத்தா பாட்டி கிட்ட கதை கேட்குறதா இருக்கட்டும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டி அதே மாதிரி விசி விட்டுக்கிட்டே கதை சொல்கிறதா இருக்கட்டும், அப்படியே நம்ம தூங்குறதா இருக்கட்டும், இது வந்து காலங்காலமாக நம்மக்கிட்ட ஊர்ன ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ வில்லு பாட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு சில பாடல்களாக இருக்கட்டும், அதில் வந்து கதை சொல்லுவாங்க, அப்படியே பாட்டிலேயே கதை சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு டைமில் ராஜா சாரோட ஓப்பனிங் சாங் வந்து அந்தளவுக்கு கிரேஸ், அவர் ஓப்பனிங் சாங் பாடினா தான் படம் ஹிட்டு அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. அவர் தான் பாடி ஆகணுன்ற ஒரு காலகட்டம். அந்த டைமில் வந்து ராஜா சார் அந்த ஓப்பனிங் சாங்கை ஒரு கதை சொல்கிற விதமாக வெரைட்டியாக கொடுத்துருப்பார். ஒரே மாதிரி கொடுத்துருப்பாருனா கிடையாதுங்க. இப்போ இந்த கதை கேளு கதை கேளு நிஜமான கதை கேளு, அது மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் வர ஒரு பாட்டு, அந்த இதில் அவரோட மாடுலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதையே இது கொஞ்சம் சோகமாக ஒரு பாட்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன்,
கதை போல தோணும் இது கதையும் இல்லை, இதை கலங்காம கேட்போரு இதையும் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. வீர தாலாட்டு படத்தில் நம்ம தனுஷ் சாரோட அப்பா மிஸ்டர் கஸ்தூரி ராஜா சார் டைரக்டர், அதில் வர ஒரு லைன் அவங்க எல்லாரும் நீங்கள் எல்லாருமே அந்த டிக்டாக் பேன் ஆன டைமில் வச்சுருந்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் அந்த இது அதில் வர அந்த பாட்டு தான். ஸோ இந்த கதை கேளு நிஜமான கதை கேளு அதுக்கும் அது ஒரு ஃபன்னியாக ட்ராக். இங்கே பார்த்தீங்கன்னா, கதை போல தோணும் அப்படி ஒரு வேரியேஷன். ஆனால் ரெண்டுலேயுமே அப்படி கதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அதாவது நம்ம ஸ்டார்டிங்லே நம்மளை ஒரு மூடில் செட் பண்ணுவார் ராஜா சார். அந்த 5 நிமிஷம் பாட்டு ஓடுதுன்னா நம்மளை அந்த மூடில் செட் பண்ணி விட்டுருவார், நம்மளை மோல்ட் பண்ணி வச்சுருவார். அதுக்கப்புறம் நம்ம கதையோட ஓட்டத்துக்கே அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். கூட ஒரு 2 பாட்டு நான் எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன். மலையூர் மம்பட்டியான்னு ஒரு படம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திரு தியாகராஜன் சார் அவர் நடித்த படம். அந்த படத்தோட ஓப்பனிங் சாங், அதில் ராஜா சாரோட வாய்ஸ் அண்ட் மாடுலேஷனை கேட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும். காட்டு வழி போகிற பொண்ணை கவலைப்படாதே, காட்டுப்புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காதே. அதாவது இந்த வயக்காட்டில் இருக்கிற ஒருத்தர், வயசான ஒருத்தர், வீரம் நிறைஞ்ச ஒருத்தர் ஒரு பாட்டு பாடினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ராஜா சார் பாடுற அந்த மாடுலேஷன். மம்பட்டி அம்பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, மம்பட்டி அம்பேரு அப்படின்ற மாதிரி அந்த அந்த கிராமத்துக்கே உரித்தான அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அது அழகாக கொடுத்துருப்பாரு. இன்னொரு எனக்கு ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் சார் நடித்த கரிமேடு கருவாயன்ற ஒரு படம். அதில் அந்த ஓப்பனிங் சாங்கு பா அடி கதை கேளு கதை கேளு அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம ஊரில் பஞ்சாயத்து இதுலேருந்து ஏதாவது அனௌன்ஸ் பண்ண வருவாங்கன்னா அந்த தண்டோரை அடிச்சுட்டு வருவாங்க, டக 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 இன்னைக்கு கூட்டம் இருக்குது டக 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 எல்லோரும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்களா, அதே இதில் ஆரம்பிச்சிருப்பாரு. அடி கதை கேளு கதை கேளு டக 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 கருவாயங்கதை கேளு கதை கேளு கதை கேளு கரிமெட்டு கருவாயங்கதை கேளு கதை கேளடிய அந்த லாஸ்ட் அதுலேயும் ஒரு மாடுலேஷன். இந்த பாட்டில் ஒரே ஒரு இடத்த மட்டும் நான் ரிப்பீட் மோடில் கேட்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதோட அந்த டியூனும் சரி, அந்த வார்த்தைகள் போட்ட விதமும் சரி, ராஜா சார் எப்போவுமே இந்த அந்த டியூனுக்கேற்ற வார்த்தைகள் கரெக்டாக விழணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த வார்த்தை எனக்கு அந்த ஃபீல் கொடுக்கலை, நீட் சம் மோர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில வார்த்தைகளை போட்டு கரெக்டாக அதில் உட்கார்றத வரைக்கும் விடமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டியூன் அந்த வார்த்தையும் பார்த்தீங்கன்னா, கட்டுக்கதை இல்லை ஒட்டுக்கதை இல்லை கண்டு கேட்டு வந்தோம் ஒருவாறு, வைக நதிக்கற ஓரத்தில் அன்று வாழ்ந்து செய்யிச்சவ வரலாறு. கதை கேளு கதை கேளு கரிமெட்டு கருவாயின் கதை கேளு கதை கேளடிய அப்படின்ற மாதிரி போகும். வேற லெவல் பாட்டுங்க, 4 வேரியேஷனில் கொடுத்துப்பாரு. ஆக எல்லாமே கதை சொல்கிற பாட்டு தான். இந்த கரிமேட்டு கருவாயின் படத்தோட மொத்த ஸ்டோரியுமே அவர் அந்த 5 நிமிஷம் பாட்டில் சொல்லி முடிச்சிருவார். இத்தனைக்கும் அந்த ஓப்பனிங் சாங் படத்துக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அந்த உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருப்போம், தட் இஸ் மேஜிக். ஸோ அந்த 4 பாட்டும் 4 வகையான ஜெம் மாதிரி, நாளையும் கேட்டு பாருங்கள். இந்த கிராமத்து கோர் ஃபீலிங்கை வந்து ராஜா சார் கொடுத்த அளவுக்கு வேறு எந்த மியூசிக் டைரக்டர்ஸும் கொடுக்கலங்க, அதை நான் அடித்து சொல்லுவேன். அதுக்குன்னு மற்ற இசையமைப்பாளர்கள்லாம் டேலண்டே இல்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஸ்டைலில் அவங்க ஜித்து. கிராமத்து இசையில் ராஜா சார் அடிச்சிக்கவே முடியாது, அதுதான் உண்மை. ஸோ நம்மளோட மரபில் ஊறி வந்த நம்மளோட அந்த கிராமத்து இது, அந்த தெருக்கூத்தாக இருக்கட்டும், அந்த வில்லுப்பாட்டாக இருக்கட்டும், கதை கேட்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ராஜா சார் கொடுத்த அந்த இந்த மாதிரி பாடல்கள் வந்து நம்மளோட மனசில் என்றைக்குமே நிலச்சிருக்கும். டிக்டாக்ல ட்ரெண்ட் ஆச்சு இல்லைங்க அந்த பாட்டு, இது கதையானாலும் ஏன் பழைய பாட்டுன்னு விட வேண்டியதானே. ஆனால் அதை எல்லாருமே போட்டுட்டு தானே இருந்தாங்க, திரும்ப திரும்ப திரும்ப. ஒரு வானத்தை எடுத்து போடுறதா இருக்கட்டும், அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறத எடுத்து போடுறதா இருக்கட்டும், கிராமத்தை காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த பாட்டு அவங்கள ஏதோ பண்ணிச்சில்ல, அதை கேட்குறப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு அதை அப்படியே பொருந்துச்சில்ல, இங்கே உணர்ந்தாங்கள்ல எல்லாரும், அதுதான். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் விஜய் ஜிபி. வணக்கம் மக்களே.